இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கொக்கோ கேக். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டு. இதான் நாங்கள் இன்றைக்கி ஈஸியாக எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 2 கப் மாவையும் 1/4 கப் கொக்கோவும் எடுத்து நல்லா அரைச்சி எடுக்கணும். முக்கால் கப் கொக்கோ நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதோட 10 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா, நாங்கள் சீனி சேக் கேக் அப்போ இனிப்பான சாப்பாடு நாங்கள் செய்யக்குள்ள அதுக்கு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்தோம்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். ஸோ 1/2 ஸ்பூன் உப்பு, இதை திருப்பி அந்த மாவிலையை எடுத்து ஒருக்கா நாங்கள் அரைச்சி விட்டோம், அரைச்சி சேர்த்து விட்டா இனி அரிச்செடுத்த எல்லாத்தையும் ஒரு பவுல்ல மாத்துவோம். இதுக்கு நாங்க இனி 2 கப் சீனி சேர்க்கணும். சீனியன் எல்லாம் கலந்துட்டு இதுக்கு பிறகு 1/2 கப் பால் சேர்க்கணும். ஒரு கப் ஹண்டன்ஸ் மில்க், அரை கப் எண்ணெய், நான்
நான் ஆலிவ் ஆயில் பாவிக்கிறேன், நீங்கள் சாப்பாட்டு எண்ணெயும் பாவிக்கலாம். அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் அரை ஸ்பூன், சாரி 10 ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து இனி ஒரு பபுள் இல்லாம ஃபுல்லா நல்லா கலந்து எடுத்துக்கணும். ஒரு பபுள் இல்லாம வடிவாக்கி கலந்து எடுத்துக்கணும். அவனுக்கு வைக்க வேண்டிய ட்ரெயில மாத்திரம் பட்டர் போட்டு நல்லா எல்லாரும் படத்தக்கனையா பட்டரை நாங்கள் இப்போவும் நின்றப்பதான் ஈஸியாக கலரும் பிறகு. ஸோ படிவா பட்டர் சேர்த்து அதுக்கப்புறம் நாங்கள் செய்து வச்சு எங்களோட கேக் மாவை இதே போல கலந்துட வேண்டியதான். அவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்க வேண்டியதான். அவனில் வைக்கிறதுக்கு 350 பிரனைட் வச்சு விட்டா 30-35 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். பார்க்கலாம். முப்பத்தஞ்சு நிமிஷம் வச்சிருக்குது, 35 நிமிஷம் முடிய பார்க்கலாம். நல்லா பொங்கி வந்திருக்குது என்னோட கேக், பார்க்கவே தெரியுது. நான் இதை குத்தி பார்த்துடும். ஸோ ஈஸியான கொக்கோ கேக்.